Welcome to Mahindiri channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாவ், யம்மி சாக்லேட் ஐஸ்கிரீம். இன்னைக்கு நாம வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவும் சுவையா மற்றும் சாஃப்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக்கிய பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்பு, கோகோ பவுடர், நாட்டு சர்க்கரை, பால். சரி, வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கண்ணாடி பவுல் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண பாத்திரத்தில் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் அளவுள்ள பாலை நல்லா 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை இப்போ நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆவி வருதுன்னு. இந்த அளவுக்கு பால் நல்லா சூடாக இருக்கணும். கண்ணாடி பவுல் பார்த்திங்கன்னா மற்ற பாத்திரங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹீட்டை ரொம்ப நேரத்துக்கு தாங்கும். அதனால் நான் இன்றைக்கி கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம பொடியாக்கி வச்சுருக்கிற பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்பை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு எந்த விதமான லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி கட்டியாக தங்கிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நாட்டு சக்கரை ரொம்ப ஆரோக்கியமானது. நாட்டு சக்கரையில் நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் நிறைய சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் 3-4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட இந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ் தான் கலந்துக்கலாம். இதை இதில் ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஆயிரும். நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம இதை கிண்டணும். பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இது சூடாக இருக்குது. இது ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணும். இது ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். உங்களால் கையால் கிளற முடியலன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா கையாலே கிண்டிட்டதுனால டைரெக்டாக நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள் இது ரொம்ப நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. இப்போ இதை இந்த கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ 4 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். பாருங்கள் 4 ஹவர் கழித்து நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸும் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. இதை நம்ம மறுபடியும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல ஸ்மூத் ஆகுற வரைக்கும் நல்லா அரைச்சுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. மறுபடியும் இதை அதே கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 hours கழித்து இந்த சேம் ப்ராசஸை மறுபடியும் செய்யணும். அதாவது 2 வாட்டி நம்ம மிக்சரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் 2 வாட்டி முடித்ததுக்கப்புறம் 7 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.